நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசுக்கு திண்டுக்கல் பூட்டு தயாராக உள்ளது என்று திமுக பேச்சாளரும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவருமான திண்டுக்கல் ஐ லியோனி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து பொய் பிரச்சாரம் செய்வதாக விமர்சித்தார். ஆனால் மோடி மஸ்தான் வேலை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே எடுபடாமல் போகும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் லியோனி தெரிவித்தார். வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு திண்டுக்கல் பூட்டு போடப்படும் என்று கூறிய அவர், இந்த முறை மதசார்பற்ற தலைவர் ஒருவர் பிரதமராவது உறுதி என்றார். அவர் திருச்சியில தொடங்கி வச்ச அந்த புது விமான நிலையம், முதல் விமான நிலையம், இந்த வருஷத்துல கலந்துகிட்ட முதல் திறப்பு விழா, அந்த விமான நிலையம் பூட்டி கிடக்குது. அவர் தொடங்கி வச்ச முதல் விமான நிலையம் திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டி கிடக்கு. இதுவே அவருக்கு முடிவுங்கிறது தெரிஞ்சு போச்சு. நரேந்திர மோடியின் ஆட்சிக்கு விரைவில் திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டி அந்த மதவெறி பிடித்த அந்த சக்தியை வெளியேற்றி மத ஒற்றுமை, மதச்சார்பற்ற ஒரு மனிதர், ஒரு தலைவர் இந்தியாவின் பிரதமர் ஆவார். அதை உருவாக்க போகின்ற தலைவர் தான் நம் தமிழக முதல்வர், திராவிட மாடல் முதல்வர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த லியோனி, தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜகவுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் நன்கொடை கிடைத்திருப்பது அம்பலமாக இருப்பதாகவும், இதுவே இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு சாதகமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.